சுவிஸ் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் கல்வி சமூக நலம் பண்பாட்டு அறப்பணி மையத்தின் ஆதிபராசக்தி அறிவகம் சென்னையைச் சேர்ந்த குமுடிப்பூண்டி ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் சம்பிரதாயபூர்வமாக அம்மாவின் அவதார திருநாளில் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கான முழு நிதி அனுசரணையை லண்டனை சேர்ந்த மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் சமூக நல பண்பாட்டு வார வழிபாட்டு மன்றம் வழங்கியுள்ளது. 2024 மார்ச் மாதம் அருள் திரு பங்காரு அம்மாவின் 84வது அவதார திருநாள் அன்று மிகச்சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டு கலந்து கொண்ட அகதிகளுக்கும் முகாம் மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் மாணவ செல்வங்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டு இக்கட்டிடம் கல்வி வளர்ச்சிக்காக அளிக்கப்பட்டது. இச்செயல் கண்டு முகாம் மக்களுடன் அரச அதிகாரிகளும் அந்த கிராமத்து தலைவர்களும் காவல்துறையினரும் மகிழ்ச்சியுடன் பாராட்டுக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். மேலும் முகாம் மக்களின் ஆவணங்களை உரிய நேரத்திற்கு கொடுப்பதற்கு பிரிண்டர் இயந்திரம் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை சக்தி திரு கபிலன் ஒருங்கிணைக்க சக்தி திரு தயா, சக்தி திருமதி கற்புக்கரசி ஆகியோர் செயலாக்கம் செய்தனர். லண்டன் சக்திகளான சக்தி திருமதி பஞ்சசீலி, சக்தி திருமதி பத்சலா மற்றும் இதர மன்ற நிர்வாகிகளும் நிதி ஒழுங்குபடுத்திய இந்த அளப்பரிய சேவைக்கு அம்மாவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவிக்கும் வகையில் அதேவேளை அனைவரும் அம்மாவின் ஆசி கிடைக்க வேண்டுகிறோம். இன்றைய தினம் இந்த ஆதிபராசக்தி அறிமுகத்தை ஒப்படைப்பதில் நாங்கள் பெருமளவு அடைகின்றோம். உண்மையிலேயே ஆதிபராசக்தி அறப்பணி இலங்கையில் 50-60 மேற்பட்ட வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ்வாதார உதவிகளை நாங்கள் படிப்படியாக செய்து கொண்டு வரோம். அந்த வகையிலே இந்த முகாமுக்கும் நான் 2020 வரும்போது இந்த முகாமுடைய ஆதிபராசக்தி அறப்பணி மையத்துடைய பொறுப்பாளராக இருக்கின்ற கற்புக்கரசி அக்காவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் 3 வீடு வந்து கட்டிட ஆரம்பித்தாங்கள். இன்று வரைக்கும் 6 வீடு கட்டி முடிச்சிட்டோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினமும் ஒரு வீட்டுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டுறோம். அது மட்டுமில்லாமல் சின்ன சின்ன ஆசிரியர் செலவு, சின்ன சின்ன படிப்பு செலவு எல்லாத்தையும் வந்து எங்களால் என்ன முடியும், அதாவது ஆதிபராசக்தி அறப்பணி மையத்துடைய நிபுணர் சக்தி சுரேஷ் அவருக்கு சுவிஸில் இருக்கிறார். அவர் எங்களுடைய மக்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன கோரிக்கைகளை கொடுத்து இந்த எங்களுடைய மக்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எங்களோட மக்களும் வந்து 4 பேர் படித்த மாதிரி எங்களோட மக்களும் படித்து நல்ல நிலைக்கு வரணும் என்றதுக்காக நாங்கள் இந்த முன்பள்ளியை கேட்டிருந்த நாங்கள் இந்த முன்பள்ளியை பொறுத்தவரையில் நாங்கள் இருக்கும் இந்த முன்பள்ளிக்கு பெரும் முயற்சி எடுத்தது வந்து ஆசிரியர் கல்பனா மேடம் தான். அவங்க வந்து இதோட நிறைய விஷயத்தை கலந்துருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்படைத்து கொடுத்துருந்தோம். ஆனால் நிறைய விஷயத்துலையும் வந்து எங்களோட வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நல்லது, எங்களுக்கு இந்த கட்டிடம் இப்படி தான் வரணும், எங்களுக்கு இந்த கட்டிடம் இப்படி வந்தாக்கா இந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அவர்கள் சொன்ன மாதிரி டீச்சர்கள் வேண்டுகோள் இருந்தாங்க, இந்த மக்கள்கிட்ட வேண்டுகோள் இருந்தாங்க, இந்த முன்னோடியை கட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் முகாம் தலைவர் கண்ணண்ணையை பொறுத்தவரையில் எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொடுத்தது. அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தந்து நல்ல தீர்வை தந்து எங்களுடைய அமைப்புக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய உங்களுடைய முகாம் தலைவர் கண்ணன் அவர்களுக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.